ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பெரிய ஃபிலிப்ஸ் ஹோம் தியேட்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீக்கர் இருக்குது, ப்ளஸ் 1 ஊஃபர் இருக்குது. அப்புறம் இது வந்து 9000 வாட்ஸில் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லைக் ப்ளூடூத் வழியாக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் யூஎஸ்பி வழியாக யூஸ் பண்ணிக்கலாம், ரேடியோ வழியாக யூஸ் லைக் எஃப்எம் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே 5 ஸ்பீக்கர் இருக்குது, ப்ளஸ் இது என்னென்னா லைக் இது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ரிமோட் கொடுத்துருக்காங்க, ஃபிலிப்ஸோட ரிமோட் இந்த சிஸ்டம்காக. இதில் கொஞ்சம் வயர்ஸ் இருக்குது, இது என்னென்ன இது அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, இது யாரும் பார்க்க போகிறதில்ல. ஸோ இந்த வயர் இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து 2 பின் இன்புட் கொடுத்துருக்காங்க, வயர்ஸு ரெட்டு ஒயிட் கலர் நல்லாயிருக்கு. அப்புறம் இது என்னென்னு, ஓ மை காட், இது கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கட் ஆகிருக்கா என்னன்னு தெரியல. ஓகே, மேபி இது வந்து ஆண்டனாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம ஊஃபர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்று ஸ்பீக்கர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, வெல் பேக்டில் தான் வந்துருக்கு. ஓகே, ஓகே 5 ஸ்பீக்கர், அது ரிமோட் இதெல்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மேலே எதுவும் இல்லை, அவ்வளோதான் இருக்குது. ஸோ செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் சூப்பர் இருக்குது. ஓகே, தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஊஃபரு. ஓகே, ஸோ இது ஊஃபர், இந்த 5 ஸ்பீக்கர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, இது கூட ஒரு ரிமோட்டு. ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இது எப்படி யூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பட்டன் இருக்குது, அப்புறம் சோர்ஸ் பட்டன் இருக்குது, அப்புறம் ட்யூனிங் அப் அண்ட் டவுன் இருக்குது, வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது, அப்புறம் இது வந்து ஊஃபர் கார்னர், அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்புட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எஸ்டி கார்டு இன்புட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆடியோ இன்புட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இதெல்லாம் அவுட்புட்டு. ஸோ ஒரு ஒரு ஸ்பீக்கர்லேயும் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன எங்கே வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேபிள் எடுத்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பவர் பட்டன், இதை ஆன் பண்ணிடுவோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பட்டன், நம்ம லைக் சோர்ஸ் மாற்றிக்கலாம். இது எஃப்எம் பட்டன் அது. ஸோ எஃப்எம் இதை வச்சு டியூன் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வால்யூம் அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஆடியோ பார்க்கலாம், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனு. ஸோ இப்போ நம்ம வந்து சவுண்ட் குவாலிட்டி பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து போயோ மைக்கு, அந்த மைக்கை வந்து நான் சென்டரில் வைக்கிறேன். அப்புறம் சாங் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது வால்யூம் பார்த்திங்கன்னா
லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து டோட்டலாக 30 இருக்குது வால்யூமு. ஸோ சவுண்ட் குவாலிட்டியெலாம் நல்லா தான் இருக்குது.